மகேஷ் பட் இயக்கத்தில் அவரோட மகள்கள் பூஜா, ஆலியா, சஞ்சய் தத், ஆதித்யா ராய் கபூர் உள்ளிட்டோர் நடிச்சிருக்க சதக் 2 படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த ட்ரைலரை லைக் பண்ணவங்களை விட டிஸ்லைக் பண்ணவங்க தான் அதிகம். இந்தியாவில் யூடியூப்பில் வெளியான 24 மணி நேரத்தில் அதிகம் டிஸ்லைக் பெற்ற வீடியோவாக ஆகியிருக்கு சதக் 2 ட்ரைலர். வாரிசுகளை வச்சு படம் எடுக்கிறவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காகத்தான் இப்படி செஞ்சிருக்கிறதா பலரும் தெரிவிச்சிருக்காங்க. சதக் 2 ட்ரைலருக்கு கிடச்சிருக்க டிஸ்லைக்குகள் குறித்து தான் பலரும் சமூக வலைத்தளங்களில் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் சதக் 2 ட்ரைலருக்கு ஏற்பட்ட நிலையை பார்த்த மீரா மிதுன் ட்விட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சதக் 2 டிஸ்லைக், குட் ஜாப். விரைவில் சூர்யா மற்றும் விஜயோட ட்ரைலர்களுக்கும் தமிழகத்தில் இதே நிலைதான்னு சொல்லியிருக்காங்க. மகேஷ் பாபுவோட சவாலை ஏற்று விஜய் தன்னோட வீட்டு தோட்டத்தில் மரக்கன்றை நட்டு வச்சது குறித்து மீரா தொடர்ந்து விமர்சனம் செஞ்சிட்ருக்காங்க. இந்த நிலையில் அம்பானி சங்கரோட புகைப்படத்தை வெளியிட்டு மீரா மிதுன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் தமிழகத்தில் ஒவ்வொரு வாரமும் மரக்கன்றுகளை நட்டுட்ருக்காரு. இவரும் சினிமா துறையை சேர்ந்தவர் தான். இதுதான் சமூக அக்கறை. விஜய் போல வில்லாவில் மரக்கன்றை நட்டு வச்சு கையில் பீர் பாட்டில் வச்சிருப்பது போல போஸ் கொடுக்கறது இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க. மீரா மிதுனோட ட்வீட்டுகளை பார்த்த விஜய் ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க பெரிய பத்தினி சாபம் விட்டா நடந்துட போகுது. விஜய்னா பட ட்ரைலர்களுக்கு லைக்குகள் தான் அதிகமாக வரும். 24 மணி நேரமும் ட்விட்டர்லேயே இருக்கிறதுல இருந்து உன்னை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியுது, உனக்கு வேற வேலையே இல்லைன்ட்டு. தமிழகமே வேணான்னு மும்பைக்கு ஓடி போனவ எதுக்காக எங்கள் மாநிலத்தை பற்றி பேசணும்? இனியும் விஜய்னாவை பற்றி விமர்சித்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. விஜயோட தீவிர ரசிகரான பாலா குடும்ப பிரச்சனை காரணமாக தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. அவர் தற்கொலை செய்து கொள்ளும் முன்பு போட்ட ட்வீட்டை பார்த்த மீரா மிதுன் விஜயை விளாசி இருக்காங்க. என்ன திட்டுறது தீர்வாகாது. விஜய் ரசிகர் 2 நாளைக்கு முன்பு இப்படி சொல்லியிருக்காரு. தலைவன் சொல்லப்படும் விஜயோ விஜய் மக்கள் இயக்க தலைவர்களோ இதை கண்டுக்கலை. அவங்க என்ன திட்டுறதுல பிஸியாக இருந்ததை மறந்துட்டேன், ஆர்ஐபி பாலா அப்படின்னு மீரா ட்வீட் பண்ணியிருக்காங்க. பாலா பற்றி மீரா போட்ட ட்வீட்டை பார்த்த விஜய் ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்களே பாலா இப்படி அவசரப்பட்டுட்டாரேன்ற கவலையில் இருக்கோம். சும்மா சும்மா சீண்டி பார்க்க வேணாம். ஒருவர் மனவேதனை தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. நீங்கள் அதை வச்சு விளம்பரம் தேட பார்க்குறீங்க. இதில் இருந்து உங்களோட கேவலமான குணம் எங்களுக்கு தெரியுது. உங்கள் வீட்லேயும் யாராச்சும் இப்படி இறந்தா விஜய்னாவை தான் குறை சொல்லுவீங்க போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜய் ரசிகர்கள்.